இப்போ நம்ம வந்து கிராஃபு, அதுக்கப்புறம் அது உள்ள என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதோட ஃபார்ம்லாஸ் சிலது இருக்குது, அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிராஃப் அப்படின்னா என்னென்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். இப்போ ஒரு சர்க்கியூட்டில் எப்படி வந்து நம்மளுக்கு நோடு இருக்குது, பிரான்ச்சுன்றது வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு ரெண்டு இடத்த வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பிரான்ச். நோடுன்றது என்னென்னா, பல பிரான்ச் ஒன்று சேர்கிற இடம் தான் நோடு. இப்போ வந்து என்னென்னா, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இதுதான் வந்து பிரான்ச்சுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டர், அப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டர், இப்படி கனெக்ட் ஆகிற இடம் தான் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு நோடு ஜாயின் பண்ணுற இடத்த பிரான்ச்சுன்னு சொல்லுவோம், பல பிரான்ச்சு ஒன்று சேர்கிற இடத்த நோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்து கிராஃப் அப்படின்றது என்னென்னா, கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். நோட்ஸும் பிரான்ச்சஸும் சேர்ந்து ஒரு தொகுப்பு தான் நம்ம கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரான்ச்சுன்றது ரெண்டு நோடை ஜாயின் பண்ணுறது. நோட் அப்படின்றது ஒரு காமன் பாயிண்ட், நிறைய பிரான்ச்சஸ் ஒன்று சேர்கிற ஒரு இடம், ஒரு சங்கமம் ஆகிற ஒரு இடம் அந்த மாதிரி. எப்படி ஒரு மின்கலம் அப்படின்னா வந்து ட்ரிப்ளி இன்ஜினியர்ஸோட சங்கமம், ட்ரிப்ளி படிக்காதவங்க ஒரு மின் பொறியாளர்கள் அப்படின்னாலே எலக்ட்ரிசிட்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே மின் பொறியாளர்கள் தான், அது எல்லோரும் சேர்ந்து ஒரு சங்கமம் தான் இந்த நிகழ்ச்சி. அந்த மாதிரி தான் இந்த நோடும். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஃப், கிராஃபோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், நான் சொன்னல பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸோட மேக்ஸிமம் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பாத் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒரு நோடு ஒன்று இருக்குது, இப்போ இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அது போகிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு பாத் இருக்கும். இப்போ இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ரெண்டு பாத் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அட்லீஸ்ட் டூ பிரான்ச்சஸ் இன் எ சர்க்கியூட், ஒரு சர்க்கியூட்டில் அட்லீஸ்ட் ரெண்டு பிரான்ச்சாச்சும் இருக்கணும் அப்படின்றது தான். இந்த மாதிரி மூணு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கிராஃப்க்கு. டூ டைப்ஸ் ஆஃப் கிராஃப் இருக்குது, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரியன்ட் ஆர் டைரக்டட் கிராஃப், அன்டைரக்டட் கிராஃப். இப்போ சப்போஸ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி ஒரு பாயிண்ட் போகுது, ஒரு சர்க்கியூட்டோ இல்லை ஒரு கிராஃபோ இப்படி போகுது, இப்படி ஒரு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ லெஃப்ட் டு ரைட் தான் போகுது, ரைட் டு லெஃப்ட் தான் போகுது, அந்த மாதிரி டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது டைரக்டட் ஆர் ஓரியன்ட் கிராஃப், அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா அன்டைரக்டட் கிராஃப். இப்போ பாத் அப்படின்றது என்னன்னு பார்க்க போகிறோம். பாத்துன்றது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு கிராஃபில் நிறைய சப் கிராஃப்ஸ் இருக்கும், அது எல்லாம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் அறகுறையாக இருக்கிறது பேர் தான் ஒரு பாத். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிராஃப்னா இப்போ ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்கியூட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அதில் சும்மா இம்ப்ராப்பராக ஒரு இடத்துல இப்படி போயிட்டுருக்கு, அதுதான் வந்து நம்ம பாத் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ட்விக்ஸ், ட்விக்ஸ்னு சொல்லலாம் இல்லை ட்ரீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதோட இது ஃபார்ம்லாம் என்னென்னா, என் மைனஸ் ஒன், என்னன்றது நம்பர் ஆஃப் நோட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில், நோட்ஸோட கவுண்ட் கொடுத்துட்டு ட்விக்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிங்க அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ நம்ம டி இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்னு போட்டால் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நோட்ஸ் வந்து ரெண்டு இருக்குது அப்படின்னா, ட்விக்ஸோட இது வந்து ஒரு ட்விக் இருக்கும் அந்த சர்க்கியூட்டில் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், லிங்க்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லிங்க்ஸ் ஆர் கோட்ரின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம கேட்குறாங்க அப்படின்னா என்ன, அப்படி அது என் எவ்வளோ லிங்க்ஸ் இருக்குது ஒரு சர்க்கியூட்டில் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, பி மைனஸ் டி. பீன்றது பிரான்ச்சஸ், டீன்றது ட்விக்ஸ். அப்போ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த சம் இது வந்து மோஸ்ட்லி எல்லா இது எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன், லிங்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் என் ப்ளஸ் ஒன். பிரான்ச்சஸோட வேல்யூ கொடுத்துருவாங்க, நோட்ஸோட வேல்யூ கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம வந்து லிங்க்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் என் ப்ளஸ் ஒன், அதுதான் அதோட ஃபார்முலா. சப்போஸ் நம்மளுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ட்விக்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு தான் தெரியல என் மைனஸ் ஒன்னுன்றது தான் ட்விக்ஸு. ஸோ அப்போ பி மைனஸ் டி அப்படின்னு போட்டு நம்ம லிங்க்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்னா, ட்ரீன்னு ஒன்று இருக்குது, லூப்புன்னு ஒன்று இருக்குது, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ட்ரீன்றது வந்து ஓப்பனான பாத், பாத்துன்றது ஒரு இம்ப்ராப்பர் சப் கிராஃப்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம். இது வந்து என்னென்னா, ஓப்பனில் இருக்கும், ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கிற பாத்து தான் நம்ம ட்ரீன்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு பாத்தாக இருக்கிறது லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு நெட்வொர்க்கு சர்க்கியூட் அப்படின்றதெல்லாம் எப்படி நம்மளுக்கு அந்த பேர்லாம் வருது அப்படின்னா, ஓப்பனாக இருந்துச்சு ஏதாவது ஒரு சர்க்கியூட்டு, ஜஸ்ட் இப்படி ஓப்பன்லேயே விட்டுருந்தாங்க அப்படின்னா அது நெட்வொர்க்ஸு.
அதுவே இப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கிறத பேர் அதை க்ளோஸ்டாக இருக்கிறது பேர் வந்து நம்ம சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் வந்து க்ளோஸ்டு பார்த்து லூப்புன்னு சொல்லுவோம். அதுவே ஓப்பன் பார்த்தில் இப்படி ஒரு இது இருக்குன்னா அதை வந்து ட்ரீன்னு சொல்லுவோம். லூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லூப்போ வந்து என்னென்னா சேம் என்னென்ன கிராஃப்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமோ அதுதான். கிராஃப்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு பாத் இருக்கும், ஒரு ஒரு நோடுக்கு ரெண்டு பாத் இருக்கும். அடுத்து அட்லீஸ்ட் டூ பிரான்ச்சஸ் ஆச்சும் ஒரு சர்க்கியூட்டில் இருக்கணும். ஓகே, சேம் இது தான், அதே இது தான் கிராஃப்ன்றது இது வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் லூப்புன்ற இடத்துல, அவ்வளோதான். அடுத்து டைசெட் கட்செட் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. அது என்னென்னா டைசெட் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக ஒரு லூப் இருக்குது. லூப்னா என்ன சொல்லணும், க்ளோஸ்டு பாத். ஸோ அந்த க்ளோஸ்டு பாத்து வந்து இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை டைசெட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து ஒரு ட்விக், ட்விக்ஸுன்றது என்ன சொல்லணும், நோட்ஸ் மைனஸ் ஒன். அப்போ அந்த ட்விக்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு, வேறு எதையோ டிபெண்ட் பண்ணிடலாமல் அது தனிச்சு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் கட்செட். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸ், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து இந்த ஏ டயக்ராம் வந்து பார்த்தோன்னா ஒரு டிசி வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே, ஏன்னா இங்கே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அது டிசி. அதுவே இப்படி வந்து ஜஸ்ட் ப்ளஸ் மைனஸ் போட்டு வி ஆஃப் டி டைம் பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து சிம்பிள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாலோ அது வந்து ஏசி. அடுத்து வந்து அதை ஏசி வோல்டேஜ் சோர்ஸ், இது டிசி வோல்டேஜ் சோர்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சப்போஸ் வந்து என்னென்னா ஐஎஸ்ன்னு ஜஸ்ட் அப்படி கொடுத்து இந்த சிம்பிள் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது டிசி கரண்ட் சோர்ஸ். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதே டைரக்ஷன் கொடுத்துட்டு ஐ ஆஃப் டி, அதாவது டி பொறுத்து வேரியாச்சுனாலே அது வந்து நம்மளுக்கு ஏசி தான். ஸோ இது ஏசி கரண்ட் சோர்ஸ், இது டிசி கரண்ட் சோர்ஸ். ஏசி வோல்டேஜ் சோர்ஸ், டிசி வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே, இப்போ ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய வருது. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். ஓகே, டிபெண்டன்ட் சோர்ஸஸ். ஓகே, டிபெண்டன்ட் சோர்ஸஸ் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது. வோல்டேஜ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், வோல்டேஜ் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ், கரண்ட் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். இப்போ என்னென்னா வோல்டேஜ் டிபெண்டன்ட் அப்படின்னா இப்போது ஒரு ஒரு வோல்டேஜ் சோர்ஸு வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, அதுதான் நம்ம இந்த மாதிரி சொல். இப்போ வி அவுட்டுன்னு இருக்குது, அவுட்புட் வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் இன்டூ இன்புட் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வோல்டேஜ் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். அதுவே வந்து கரண்ட் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸில் வி அவுட் இஸ் ஈக்குவல் டு கே டூ இன்டூ ஐ இன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த அவுட்புட் வோல்டேஜ், பட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் தான், அதனால் கரண்ட் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்தோன்னா வோல்டேஜ் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். இது என்னென்னா இப்போ ஒரு கரண்ட் சோர்ஸ் அவுட்புட் வந்து கரண்ட்டு, அது வந்து கே த்ரீ ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ வி இன்புட், இன்புட் வந்து வோல்டேஜாக இருக்குது. ஸோ அது வந்து வோல்டேஜ் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே கரண்ட் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு அவுட்புட் வந்து கரண்ட்டு, அந்த அவுட்புட் வந்து இன்புட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்ற இருக்கும்போது அதை வந்து நம்ம இதை இப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஐ அவுட் ஈக்குவல் டு கே ஃபோர் இன்டூ ஐ இன். ஓகே, இப்போ கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க கரண்ட் சோர்ஸ், இதுதான் இதோடைய